டெக்ஸ நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவின் இப்ப ஸ்டேட் கட்டத்தை விட இரண்டரை மடங்கு பெரிதான குறுங்கோல் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பாக மேலதிகமாக பார்ப்போம் இந்த குறுங்கோளானது பல தசாப்தங்களாக ரைடர் பாதையில் காணப்படுகிறது மேலும் அது தன்னுடைய சுற்றுப்பாதையை கணக்கிடுவதற்கும் அது பூமியுடன் மோதி நமது நாகரீகத்தை முடிவுக்கு கொண்டு வராது என்பதும் உறுதிப்படுத்துவதற்கும் அதன் அசைவுகளை கண்காணிப்பதற்கும் கால இடைவேளை உள்ளது ஜனவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த விண்கல் பூமியை நோக்கி வரும் என்பதை அதன் அசைவுகள் மூலம் கணித்து வைத்துள்ளார்கள் இடையே பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பி சி ஒன் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அடையாள விஞ்ஞானிகள் தகவலின் படி மிகப்பெரிய அளவிலானதாகவும் புவிக்கு அண்மையில் இருப்பதாலும் சத்தியமான அபாயகரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய குறுங்கோளின் வகைப்படுத்தலின் கீழ் அடங்குகிறது குறுங்கோளானது ஜனவரி பதினெட்டாம் தேதி புள்ளி ஐம்பத்தி ஒரு மணி அளவில் அனளவாக போர் த்ரீ ட்ரிபிள் சீரோ எம்பிஎச் வேகத்தில் பூமியில் இருந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் மைல்ஸுக்குள் வந்தடையும் இத்தூரமானது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ஒரு முறை கடந்து விட்டால் மீண்டும் இருநூறு வருடங்களுக்கு இதனுடைய புவி நோக்கிய நகர்வு இருக்காது என வானியலாளர்கள் குறிப்பிட்டுள்ளதுடன் மற்ற அபாயகரமான விளைவை ஏற்படுத்தும் சிறுகோளின் நகர்வுகளை கண்காணித்து வருகின்றனர் சாதாரணமான ஒரு தொலைநோக்கியை கொண்டவர்கள் கூட குறுங்கோளின் கடந்த வேகத்தை கண்டுபிடிக்க முடியும் விண்கலின் தாக்கத்தை புவியானது எதிர்கொள்ள வேண்டும் என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும் ஒரு விண்கலத்தை ஏவி குறுங்கோளின் மீது மோதி அதனுடைய பாதையை மாற்ற சாத்தியமுள்ளதா என டாட் திட்டத்தை மேற்கொள்ள நாசா தூண்டுகிறது இந்த பரிசோதனை சாதகமான விளைவை ஏற்படுத்துமாயின் சிறுகோளின் பாதையானது மாற்றத்தை அடைந்தால் எதிர்காலத்தில் புவிக்கு நேராக செல்லும் எந்த ஒரு அபாயகரமான பொருட்களிலிருந்து புவி தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த வழிமுறை சிறப்பாக அமையும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கலிபோர்னியாவில் விண்வெளி படை தளத்தில் இருந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தில் அடிப்படையாக கொண்டது